நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தெரிவுக்குழு முன்னிலையில் தான் ஆஜராக உள்ளதாக பிரதமர் விசேட அறிக்கை. மரண தண்டனை இல்லாதொழிக்க பார்லமெண்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள தனிநபர் பிரேரணையை அரசு வர்த்தமானியில் பிரசுரிக்க நடவடிக்கை. வைத்தியர் சாவியை முஸ்லீம் என்று பார்க்காமல் நீதியை வழங்க வேண்டும் ராஜித சேனாரத்ன. இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இலங்கையில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் அவற்றை தடுக்க முடியாமற் போனமை குறித்து கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழு சட்ட ரீதியானதென நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில், அதற்கு முன்னால் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்க தான் தயாரென பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எதிர்பார்க்கல விசுவாச பங்க யோஜனாவ பௌத்தர சந்தேங் பராஜயட பத்துனா பார்லிமேந்து தீந்து கலே ஏ யோஜனாவே சந்தான் சோதனா அதனம் விரைத்த பவாய். ஊடகங்களுக்கான விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்து இன்று உரையாற்றிய போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். எனக்கும் அமைச்சர்களுக்கும் எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது. தீர்மானத்தில் உள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று பாராளுமன்றம் தீர்ப்பளித்தது. நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தின் போது முக்கிய விடயங்கள் பல நாட்டுக்கு தெரியவர வாய்ப்பு ஏற்பட்டதாகவும், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களோடு தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். தாக்குதல்கள் நடத்தப்பட்ட உடனேயே பாதுகாப்பு பிரதானிகளை சந்தித்த நான் உடன் நடவடிக்கைகளுக்கான ஆலோசனைகளை வழங்கினேன். அன்று நாங்கள் எடுத்த உடனடி நடவடிக்கைகள் காரணமாகத்தான் தாக்குதல்களோடு தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்த முடிந்துள்ளது. இது விடயத்தில் எம்முடைய பாதுகாப்பு தரப்பினருக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் அழிவடைந்த சொத்துக்களை மீண்டும் கட்டியெழுப்பவும் எங்களுடைய அமைச்சர்கள் பாடுபட்டு உழைக்கின்றனர். இவை முறையான வகையில் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதையும் இந்த நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். வஹாம கிரியாத்மக வீமட்ட உபதேஸ் துண்ண அப்பகாத் பீவர நிசா மாச தெக்காக் வேணி கெட்டிகாலே அக்துல பிரஹாட்ட சம்பந்த சீருதேனா நீத்தியே ரஹனட்ட ஹசுகர கனிமட்ட புல்வாங்குனா ஏகன் அப்பே ஆரக்ஷக அம்சவல்ட மம பிரசான்சாவ புதகரணுவா. வைத்தியர் ஷாஃபியை முஸ்லிம் என்று பார்க்காமல் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று மக்களின் சுகாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல விடயங்களை சுகாதார அமைச்சு மேற்கொள்வதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளிப்படுத்தியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்குமாறு தெரிவித்து எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்பட்ட சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் வைத்தியர்களின் சேவையை அரசியல் கோணத்தில் பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் தெரிவித்தார். இலங்கையில் இன்று மக்கள் தரம் குறைந்த மருந்துகளையே பயன்படுத்துகின்றனர். கடந்த காலங்களில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளில் அதிகமானவை தரம் குறைந்தவையும் காலாவதியானவையுமாக கண்டறியப்பட்டுள்ளது என ஜேவிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி சபையில் தெரிவித்துள்ளார். 10 கோடி பெறுமதியான காலாவதியான மருந்துகளை கொண்டுவரும் அரசாங்கம் 5 கோடி ரூபாய் செலவில் மருந்து பரிசோதனை மையம் ஒன்றினை உருவாக்க முடியாதா? மருந்துகளின் தரம் காலாவதி திகதிகளை ஆராய ஒரு நிலையத்தினை உருவாக்க முடியாதா? ஏன் மருந்து நிறுவனங்களின் நலன்களுக்காக மக்களை கொள்கின்றீர்கள்? இலங்கையில் உள்ள பிரதான வைத்தியசாலைகளை சுற்றியுள்ள மருந்தகங்களில் எத்தனை மருந்தகங்கள் அனுமதி பத்திரம் உள்ளது என்பதை தேடி பாருங்கள். இன்று அரசு மருந்தகங்களில் அதிகமானவை அனுமதி பத்திரம் இல்லாதவையாகும். சுகாதார அமைச்சரின் மாவட்டத்தில் உள்ள 15 அரசு மருந்தகங்களில் 12 மருந்தகங்கள் அனுமதி பத்திரம் இல்லாதவை. இது அமைச்சருக்கு தெரியுமா? இன்று இலங்கையில் மருந்து மாஃபியா பரவியுள்ளது. மருந்து நிறுவனங்களின் நலன்களை மாத்திரம் கருத்தில் கொண்டு பாரிய மருத்துவ மாஃபியாவையே நடத்தி வருகின்றனர் என்று தெரிவித்தார். இதனிடையே போதிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை இல்லாமையால் பாராளுமன்ற அமர்வு எதிர்வரும் 23ஆம் தேதி வரையில் பிற்போடப்பட்டுள்ளது.
போலீஸ் மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரின் வழக்கு நீதிமன்றத்தால் இம்மாதம் ஜூலை 25 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிரான வழக்கு 7 நீதியரசர்கள் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் உயிர்த்த ஞாயிறு அன்று பயங்கரவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமைக்கு எதிராக இவர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கட்டாய விடுமுறையில் உள்ள போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 7 நீதியரசர்களை கொண்ட குழாம் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோரை ராஜினாமா செய்யுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோரிக்கை விடுத்திருந்தார். பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தனது பதவியை ஏப்ரல் 25 ராஜினாமா செய்த நிலையில் ஏப்ரல் 29 போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த வழக்கு இம்மாதம் 25 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை வடக்கு பிரதேச சபையை தரம் உயர்த்துவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வாக்குறுதி அளித்த பிரதமர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிடம் குறித்த பிரதேச சபை வேறாக்கப்பட மாட்டாது என கூறுகிறார். அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காகவே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு செயற்படுவதாக எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கனக ஹேரத் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணி வாக்கெடுப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் சம்பந்தன் இது குறித்து விளக்குகையில், கல்முனை வடக்கு பிரதேச சபையை தரம் உயர்த்துவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறுகின்றனர். பிரதமர் ஆட்சியை காப்பாற்றும் முயற்சியில் இரண்டு பக்கத்திற்கும் வாக்குறுதிகளை வழங்குகின்றார். ஒருபுறம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு கல்முனை பிரதேச சபை விவகாரத்தில் வாக்குறுதி அளித்தவர், மறுபுறம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கும் வாக்குறுதி அளித்துள்ளதாக கனக ஹேரத் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே மகத்தை பொருந்துனா கேளு. එක පැත්තකින් ආණ්ඩුව බේරගන්න රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා මේ ආකාරයෙන් ලිඛිතව ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසියක් වෙන් කරනවා කියලා කියනවා. අනිත් පැත්තෙන් මුස්ලිම් කොංග්‍රසය සහයෝගය ලබා ගන්න මුස්ලිම් කොංග්‍රසය ඒක වෙන් කරන්නේ නැහැ කියලා ඉවෙල්ලා ඒගොල්ලන්ට අනිත් පැත්තෙන් පොරොන්දු වෙනවා. இங்கு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் சிஹான் சேமசிங்க மக்கள் விடுதலை முன்னணி நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கான ஆயத்தங்களை சரியாக மேற்கொள்ளவில்லை. மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் திட்டமிட்டு அதை வெற்றி பெற செய்வதற்காக செயற்பட்டனர். எனவே இது ஒரு நாடகம். ஒரு பக்கத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜேவிபியினரும் அதை இசைக்கின்றனர். மேலும் தொடர்ந்து உரையாற்றுகையில், இனி இருக்கும் காலத்தினுள் மற்றொரு நம்பிக்கையில்லா பிரேரணையை அரசாங்கத்திற்கு எதிராக கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்றே கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே மகத்தயா ஆரக்ஷா கரன்ன கெனாப்பு விஸ்வாச பங்க யோஜனாவாக் மிசா ஏக பராஜய கரன்ன கெனாப்பு விஸ்வாச பங்க யோஜனாவாக் நெவி எய்ந்த மே ஜனதாவ ரவட்டன சந்தர்ஷன் மேவஹரா ஜனதாவ ரவட்டென்னே நே எக்ஸாத் ஜாதிக பக்ஷாக் சந்தர்ஷனே அப்பவத்துவா ஜனதா விமுக்தி பெருமுனத் சந்தர்ஷனையாக பவத்துவா தெமலஜாதிக சந்தானையாக சந்தர்ஷனையாக பவத்துவா. அரசாங்கத்தால் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரச காணிகள் விஷேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவின் விசாரணையை நிறைவு செய்துள்ள உச்சநீதிமன்றம் அதன் தீர்ப்பை சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு காணிகள் விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் அரசியலமைப்பிற்கு முரணானதாக இருப்பதால் அதனை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மற்றும் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு தொடர்பில் எழுத்து மூல விளக்கம் அளிக்க இருப்பின் எதிர்வரும் 15 முன்னதாக சமர்ப்பிக்குமாறு இரு தரப்பினருக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புவனகி அலுத்விகார பிரசன்ன ஜெயவர்தன எல்டிபி தெஹிதனி ஆகிய நீதியரசர்கள் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு வந்துள்ளது. இந்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான சிசிர ஜெயக்கொடி மற்றும் உதய கம்மம்பில மற்றும் சட்டத்தரணி பிரேமநாத் துலவத்த மற்றும் உபலின சுமங்கல தேரர் உள்ளிட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். மரண தண்டனையை இல்லாதொழிக்க பாராளுமன்றத்தில் தன்னால் முன்வைக்கப்பட்டுள்ள தனிநபர் தீர்மானத்தை அனுமதித்து அரச வர்த்தமானியில் பிரசுரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பந்துலால் பண்டாரிகோட தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மகே ஔத்தியலிக மந்திரி பணத்தக்கட்டியிட்ட
எந்த ஒரு சட்டத்தின் மூலமும் மரண தண்டனையை விதிப்பது தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருப்பதனை இல்லாதொழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஐக்கிய தேசிய கட்சியின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பந்துலால் பண்டாரிகொடவினால் தனிநபர் பிரேரணை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இப்பிரேரணை இன்று பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்ததுடன் இப்பிரேரணையை அரச வர்த்தமானியில் இன்றே இலை செய்வதற்கான 52 மற்றும் 53 பாராளுமன்ற நிலையட்கட்டளைகள் இடைநிறுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பிரேரணை சட்டம அதிபருக்கு அனுப்பப்பட்டு அவரது நிலைப்பாடு என்னவென்று கேட்கவும் அதன் பின்னர் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்து தீர்மானம் எடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதிவரையா விசிங் அசங்கல் அனுமதி கரணும் மே அனுமதி கராம உத்தியலேகுட மரண தண்டனை நியமகரன். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகளை பொதுமக்களுக்கு கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளில் 27.5 ஏக்கர் காணிகள் பொதுமக்களுக்கு மீண்டும் கையளிக்கும் நிகழ்வு ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் தலைமையில் இன்று தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. யுத்த காலத்தில் பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களின் காணிகளை மீண்டும் அவர்களிடமே கையளிக்க வேண்டும் என்ற ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் எண்ணக்கருவுக்கு அமைய யாழ்ப்பாண மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் தர்ஷன ஹிட்டியாரோச்சியின் ஒத்துழைப்போடு விடுவிக்கப்படும் குறித்த காணிகள் ஆளுநருக்கு கையளிக்கப்பட்டதுடன் ஆளுநர் அதனை யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் முரளிதரனிடம் கலங்கினார். 2015 முதல் இன்று வரை யாழ்ப்பாண மாவட்டத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமிருந்த காணிகளில் 2963 ஏக்கர் காணிகள் பொதுமக்களிடம் மீண்டும் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பல காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட உள்ளமையை குறிப்பிட்ட ஆளுநர் அதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் மாதவ் குமார் நேபாளுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான விஷேட சந்திப்பொன்று நேற்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது. இரண்டு நாடுகளும் எதிர்கொண்டுள்ள சமூக பொருளாதார சவால்களை வெற்றி கொண்டு முன்னோக்கி பயணிக்க வேண்டிய விதம் குறித்து அங்கு விஷேட கவனம் செலுத்தப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நீண்ட காலமாக இருந்து வரும் நட்புறவை மேலும் விருத்தி செய்வதற்கான விஷேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் குறித்து தனது அனுதாபத்தை வெளியிட்ட நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் இதனுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை சம்பந்தமாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். கடந்த 5ஆம் திகதி முதல் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 2280 வாகன சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மதுபோதையுடன் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கான விஷேட நடவடிக்கை கடந்த 5ஆம் திகதி ஆரம்பமாகியது. நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரையான கடந்த 24 மணி நேர காலத்தில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 243 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதன்படி மதுபோதையுடன் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்ய நடவடிக்கை ஆரம்பமான தினத்திலிருந்து இன்று வரை 2280 வாகன சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்குள் தரம் குறைந்த 92 ஆக்டேன் வகை பெட்ரோல் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் விநியோகிக்கப்படுவதாக கூறப்படுவது போலியான ஒரு குற்றச்சாட்டு என பெட்ரோலிய வளங்கள் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனோமா கமகே தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் 92 வகை ஆக்டேன் வகை பெட்ரோல் மாதிரி ஒன்று எமது அமைச்சுக்கு சொந்தமான பரிசோதனை கூட்டத்தில் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட போது அதன் தரம் 92 விட குறைந்து காணப்பட்டது. பின்னர் குறித்த மாதிரி எங்கிருந்து பெறப்பட்டுள்ளது என்பதை ஆராய்ந்த போது அது இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான பெட்ரோல் நிரப்பு நிலையம் ஒன்றில் பெறப்பட்டிருப்பது தெரிய வந்தது. මෙතෙන්දි හැබැයි කිසිම දෙයක් සඳහන් කරලා තිබුණේ නැහැ කොහෙන්ද මේක ගත්තේ කවුද ගත්තේ මොනවද තිබුණේ නැහැ අපි මේක IOC එකේ කියන එක දැනගත්තේ
ඒගොල්ලෝ 92 ඔක්ටේන් එකම යූරෝ 3 යූරෝ 4 කියන වර්ග දෙකක් ටෙස්ට් කරලා දෙමුණා. යූරෝ 3 කියන එක අපි ආයතනෙන් ගෙන්නන්නේ නැහැ. අපේ වෙනද පොලේ නැහැ. நாம் இலங்கைக்குள் பெட்ரோலை இறக்குமதி செய்கின்ற போது பெட்ரோல் கப்பலில் எடுத்து வருவதற்கு முன்பும் அதே போல் கப்பலில் எடுத்து வரும் போதும் எடுத்து வரப்பட்ட பின்பும் அதன் தரத்தை பரிசோதிக்கின்றோம். எனவே அரசாங்கம் இவ்வாறு தரம் குறைந்த பெட்ரோலை நாட்டில் விநியோகிக்கவில்லை. ஆனால் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் வைத்து இதன் தரத்தை மாற்றலாம். நாம் தற்போது இதற்கான விசேட வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். நாம் திடீரென எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மாதிரிகளை பெற்று பரிசோதனைக்குட்படுத்தி வருகின்றோம். அதில் பெட்ரோலின் தரம் குறைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் நாம் குறித்த நிலையத்திற்கான எரிபொருள் விநியோகத்தை நிறுத்தவுள்ளோம் என்றும் தெரிவித்தார். அனிவாரியமா பே ஷெட்டுகிட்ட ஏ சந்தா வினியானுகூல பீவர கண்ணவா தெல் தீம நவத்தனவா ஷெட்டுகிட்ட தடையாக கஹனோ இவகே வெடப்பிலிவல தீனோ. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவதாக கூறும் 50 ரூபாவை உடனடியாக பெற்றுக் கொடுக்குமாறு கூறி கையெழுத்து வேட்டி ஒன்று இன்று ஹட்டன் நகரில் இடம்பெற்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்க பிரிவான அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தினர் இன்று காலை ஹட்டன் நகர மத்தியில் இந்த கையெழுத்து வேட்டையை ஆரம்பித்துள்ளனர். தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கையினை நிறைவேற்றாத அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தோட்ட தொழிலாளர்கள் முன்வர வேண்டும் என கோரி மலையகத்தின் அனைத்து பிரதான நகரங்களிலும் இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் அங்கு வகிக்கும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள மலையக அமைச்சர்கள் தொழிலாளர்களுக்கு பாதிட்டில் பெற்றுத்தருவதாக கூறி 50 ரூபாவை இதுவரை வழங்க முடியாமல் போயிருப்பதாக குற்றம் சுமத்தியுள்ள அகில இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் இதனை உடனடியாக பெற்றுக் கொடுக்கும்படி அழுத்தம் கொடுப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 50 ரூபாவினை வழங்குவதாக கூறிய அரசாங்கம் இதுவரை 50 சதத்தை கூட வழங்கவில்லை. தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுக்க புதிய ஒரு அமைப்பை கட்டி எழுப்ப வேண்டும் எனவும் இதன் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாநகரிலே தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் கூறிய அல்லது வாக்குறுதி அளித்த 50 ரூபாய் சம்பளம் தொடர்பான கருத்தாடலை மேற்கொள்வதற்காகவே அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமாகிய நாங்கள் இன்று இந்த மெனரில் கையெழுத்தை பெறும் நடவடிக்கைகளையும் போராட்டத்தையும் ஆரம்பித்திருக்கிறோம். இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் சம்பள முரண்பாடு எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் தீர்த்து வைக்கப்படும் என்று அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை ஒருபோதும் தனியார் மயப்படுத்த மாட்டாது என்றும் அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார். வாடிக்கையாளர் கட்டண அறவீட்டு முறைமையை காலத்திற்கு ஏற்ற வகையில் புதுப்பிப்பது சிறந்ததாகும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளதாக அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. தாதியர்களுக்கான திடீர் மரண சகாய நிதி முதன்முறையாக கிழக்கு மாகாணத்தில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. சுகாதார ஊழியர்களுக்கான இந்த சொசைட்டியின் ஊடாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுகாதார ஊழியர்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் உயிரிழப்புகளுக்கான மனிதாபிமான உதவி வழங்கும் திட்டம் கிழக்கு மாகாணத்தில் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. வரையறுக்கப்பட்ட சுகாதார ஊழியர்களின் கூட்டுறவு அமைப்பு ஒழுங்கு செய்த முதலாவது மரண சகாய நிதியான 5 லட்சம் ரூபாவுக்கான ஆவணங்கள் மருதமுனை வைத்தியசாலையின் சிற்றூழியராக இருந்து மரணித்தவரின் குடும்பத்தினருக்கு வழங்கி வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் AHM அன்சார் பிரதமாதிதியாக கலந்து கொண்டார். மாகாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் AL அலாவுதீன் உட்பட வைத்தியத்துறை உயர் அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலர் பிரிவில் பாண்டியன்குளம் பிரதேசத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜாவினால் காடழித்து விவசாயம் செய்யப்படுகின்றமை தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவரினால் அரசாங்க அதிபரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இயற்கையாக கிடைத்துள்ள வளங்களை அளிக்கும் செயற்பாடுகள் தொடர்பிலும் அதனை பாதுகாத்து தருமாறு கோரியும் குறித்த ஊடகவியலாளர் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் 28/6/2019 அன்று எழுத்து மூலமாக முறைப்பாடு செய்திருந்தார். இச்சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொண்ட முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகம் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளரிடம் அறிக்கை கோரியுள்ளது. அப்பகுதியில் சுமார் 10 ஏக்கர்
ஏக்கருக்கு அதிகமான காடு அளிக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினரின் கணவரால் நெச்சேகை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்விடயம் தொடர்பில் செய்தி சேகரித்ததுடன் சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஊடகவியலாளர் முறைப்பாடு செய்யப்பட்டமைக்கு அமைவாகவே விசாரணை அறிக்கை கோரப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாக 8/7/2019 திகதியிடப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட உதவி மாவட்ட செயலாளர் லதுமீராவின் ஒப்பமிடலுடன் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடியிருப்பதற்கு காணி இல்லாது வாழ்ந்து வரும் நிலையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனது அரசியல் பலத்தை கொண்டு பல ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தியமை தொடர்பில் மக்கள் விசனம் வெளியிட்டு வருகின்றனர். சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் குரல் கொடுக்க வேண்டியவர்கள் இவ்வாறு பல ஏக்கர் காணிகளை காடழித்து சொத்தாக்கிக் கொள்ள முனைவது தொடர்பில் மக்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இவ்காணியை அரசாங்கம் மீள பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் வனம் அளிக்கப்பட்டமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சாதாரண பொதுமகனிற்கு எவ்வாறானதொரு சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படுமோ அதே போன்ற நடவடிக்கை குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் மீது மேற்கொள்ளப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வவுனியா பொது மண்டப வீதியில் வீடொன்றிலிருந்து தீக்காயங்களுடன் இருவர் மீட்கப்பட்டுள்ளனர். வவுனியா பொது மண்டப வீதி முதலாம் ஒழுங்கையில் அமைந்துள்ள வீடொன்றிலிருந்து தீக்காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் காணப்பட்ட கணவன் மனைவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 7:30 குறித்த வீட்டில் கதறல் சத்தம் கேட்டுள்ளது. அதனை அடுத்து அயலவர்கள் வீட்டின் கதவினை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற சமயத்தில் வீடு முழுவதும் மண்ணெண்ணெய் ஊற்றி காணப்பட்டதோடு கணவன் மனைவி இருவரும் தீக்காயங்களோடு காணப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து அயலவர்கள் தீக்காயங்களுக்குட்பட்ட இருவரையும் மீட்டெடுத்து வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். 29 ஜனகன் மற்றும் 27 சுமங்கலி ஆகிய இருவருமே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கை கால் நெஞ்சு ஆகிய இடங்களில் தீக்காயங்கள் காணப்படுவதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் போலீஸ் காவலரின் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு 2 கொம்பனி வீதியில் உள்ள அக்பர் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகம் சகல சமய தலைவர்களையும் இன்றைய ஜும்மா தொழுகை நிகழ்வுக்கு அழைத்து பள்ளிவாசல்களில் முஸ்லிம்கள் மேற்கொள்ளும் சமய நடவடிக்கைகளை கண்டுகொள்ளும் வகையில் நிகழ்வொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தது. அஸ்லம் ஹாஜி தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பௌத்த கத்தோலிக்க இந்து சமய தலைவர்கள் அழைக்கப்பட்டு இன்றைய ஜும்மா பிரசங்கம் மற்றும் தொழுகை நடவடிக்கைகளில் நேரில் கண்டுகொள்வதற்கும் அவர்களுக்கு ஏனைய சமய அனுஷ்டான விடயங்களில் தெளிவுபடுத்தும் நிகழ்வும் இடம்பெற்றன. கடந்த 21 தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் அதில் இலங்கை முஸ்லிம்கள் தொடர்பு பட்டுள்ளனர் என்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து சகோதர இன மக்களில் ஒரு சிலர் முஸ்லிம்கள் மீது பல பிரச்சினைகளை தொடுத்து வருவதுடன் முஸ்லிம்கள் அவர்களின் சமயத்தலங்கள் மூலம் தீவிரவாதத்தை பரப்புகின்றனர் என்ற தவறான கருத்துக்கள் முழு முஸ்லிம்களையும் மனவேதனை அடைய செய்துள்ளது. குறித்த குண்டு தாக்குதலை அடிப்படையாக வைத்து இன்று வரை முஸ்லிம் சமூகம் பல இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த வகையில் முஸ்லிம்கள் தமது மதஸ்தானங்களில் என்ன நடைபெறுகின்றது என்பதை நாடளாவிய ரீதியில் அண்மை காலமாக மாற்று மத சகோதரர்களுக்கு தெளிவுபடுத்தி வருகின்றனர். நாட்டில் இடம்பெற்ற சில நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. பொகவந்தலாவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொகவந்தலாவு டின்சின் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மானிட்டர்கள் அகழ்ந்து கொண்டிருந்த 7 இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளம்பிட்டி மற்றும் ரத்மலானா ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் வெள்ளம்பிட்டி பகுதியிலிருந்து 2 200 mg ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சினால் மட்டக்களப்பு மாவட்ட தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சிறுவர் இல்ல மேற்பார்வையாளர் மற்றும் முகாமையாளருக்கான உள்ள சமூக செயற்பாடுகள் தொடர்பான கருத்தரங்கு என்று மாவட்ட செயலகத்தில் உதவி மாவட்ட செயலாளர் ஏ நவேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்திமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் 6 கைது செய்யப்பட்டுள்ளதாக யாழ் கடற்றொழில் நீரியல் வளத்துறையின் மாவட்ட உதவி பணிப்பாளர் ஏ ராஜசிங்கம் சுதாகரன் தெரிவித்தார்.
கைதான மீனவர்கள் கடற்படையின் காங்கேசன்துறை கடற்படை தளத்துக்கு கொண்டுவரப்பட்டு மேலதிக விசாரணையின் பின் நீரியல் வளத்துறை திணைக்கள மாவட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு ஊர்காவல்துறை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வீதி வளைவினை மீண்டும் நிர்மாணிப்பதில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவினை ஆட்சேபித்து கண்டன பேரணியொன்று இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. இதன்போது மாவட்ட செயலகத்துக்கு சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடாக அமைச்சர் மனோ கணேசிடம் ஒப்படைப்பதற்கான மகஜரை வவுனியா மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகத்தர் சாந்தினி தனபாலனிடம் கையளித்தார். வடமாகாணத்தில் உள்ள 34 உள்ளூராட்சி மன்றங்களில் வினைத்திறனாகவும் சிறப்பாகவும் செயற்பட்டமைக்காக மன்னார் நானாட்டான் பிரதேச சபைக்கு தேசிய ரீதியில் வெள்ளிப்பதக்கம் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் குறித்த விருது மற்றும் சான்றிதழ்களை வைபவ ரீதியாக நானாட்டான் பிரதேச சபையின் தவிசாளரிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று காலை நானாட்டான் பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. ஆப்கானிஸ்தானில் திருமண நிகழ்வொன்றில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் 5 பேர் பலியாகியுள்ளனர். துப்படை ஆப்கானிஸ்தானில் முகாமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சென்னையில் வரலாறு காணாத அளவுக்கு ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு 25 லட்சம் லிட்டர் குடிநீருடன் ரயில் ஒன்று புறப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த மாதம் 21ஆம் தேதி ₹65 கோடி நிதியை ஒதுக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார். ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே பார்சம்பேட்டையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட நீரேற்று நிலையத்திலிருந்து குடிநீர் கொண்டுவருவதற்காக குழாய் அமைக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்றுள்ளது. இந்த தண்ணீர் வெள்ளிவாக்கம் ரயில் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு குழாய் மூலம் தொட்டியில் இறக்கப்பட்ட பின் மீண்டும் ரயில்வேகன்கள் ஜோலார்பேட்டைக்கு திரும்பும். மொத்தம் 4 முறை இதே ரயில் குடிநீர் ஏற்றிச் செல்லும். தினமும் 1 கோடி லிட்டர் குடிநீர் கொண்டு செல்லப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. குடிநீர் ஏற்றப்பட்ட ரயில் நேற்று காலை சென்னைக்கு புறப்படும் என கூறப்பட்டது. இந்நிலையில் ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு நேற்று காலை 7:30 குடிநீர் கொண்டு வருவதாக இருந்த ரயில் ரத்து செய்யப்பட்டது. ரயில் கொள்ளளவை விட 20,000 லிட்டர் தண்ணீர் அதிகமாக நிரப்பப்பட்டதால் ரயிலை இயக்க முடியவில்லை. இதனால் அதிகமாக நிரப்பப்பட்ட தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் சென்னைக்கு குடிநீர் கொண்டு வரும் புகையிரதம் ஜோலார்பேட்டையில் இருந்து இன்று காலை புறப்பட்டது. இந்த புகையிரதமானது 4 முறை பயணம் செய்து 1 கோடி லிட்டர் குடிநீரை சென்னைக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட குளிர்பானங்களை அருந்துவதால் புற்றுநோய் ஏற்படுவதாக புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இனிக்கும் குளிர்பானங்கள், பழச்சாறுகள் மற்றும் செயற்கை முறையில் உருவாக்கப்படும் இனிப்பு சுவை நிறைந்த குளிர்பானங்கள் உடல் நலத்துக்கு கேடுகளை விளைவிப்பதாக சர்வதேச ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. உடல் பருமன் மற்றும் பலவிதமான புற்றுநோய்களுக்கு காரணமாக இந்த குளிர்பானங்கள் அமைந்துள்ளன. எனவே இது தொடர்பான ஆய்வொன்றை பிரான்சில் அமைந்துள்ள பாரிஸ் பல்கலைக்கழகம் மேற்கொண்டுள்ளது. இந்த ஆய்வில் உடல் திறன் மிக்க 1,52,757 பிரெஞ்சுக்காரர்கள் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 21% ஆண்களும் 79% பெண்களும் அடங்குவர். இவர்கள் அனைவரும் 42 வயது உடையவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்களில் ஆன்லைனில் 48 மணி நேரம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. கடந்த 9 ஆண்டுகளாக அவர்கள் உண்ணும் உணவு வகைகள், குளிர்பானங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. அப்போது அவர்கள் தினமும் குடிக்கும் குளிர்பானங்கள் மற்றும் செயற்கை முறையில் தயாரிக்கப்படும் இனிப்பு வகை பானங்கள் கணக்கிடப்பட்டன. அதன் அடிப்படையில் சிலருக்கு மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆய்வின் முடிவில் இனிப்பு வகையான குளிர்பானங்களை அதிக அளவில் குடித்தால் புற்றுநோய் தாக்கும் ஆபத்து இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த தகவல் இங்கிலாந்து மருத்துவ இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. குறைந்த அளவில் இனிப்பான குளிர்பானங்கள் குடிப்பதன் மூலம் புற்றுநோய் பாதிப்பு குறையும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடியூபின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.